வணக்கம். இன்னைக்கு கோதுமை தோசை எப்படி செய்கிறன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும். தண்ணி உப்பு போட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். கரைச்ச அப்புறம் நல்லா வெயிலில் வெயில் படுற இடத்துல வச்சோன்னா நல்லா புளிச்சிடும். புளிச்ச அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் மாவு, தண்ணியெல்லாம் மேலே வந்துடும். இது 3 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்துருக்கேன். புளிச்ச அப்புறம் செஞ்சோன்னா நல்லா வரும் தோசை. இப்போ அது வந்து தோசை ஊற்றலாம். கல் நல்லா காஞ்சிடுச்சு, இப்போ தோசை ஊற்றலாம். இப்போ மேலப்பில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இது மூடி போட்டுக்கலாம். தோசை நல்லா வெந்துடுச்சு, இதை திருப்பி போட்டு எடுக்கலாம், அப்படியே எடுத்துக்கலாம். மேலப்பில் எண்ணெய் விட்டுக்கலாம். நைட்டு சுட போகிறோன்னா 11 மணிக்கு மேலே கரைச்சி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில், இல்லைன்னா மதியத்துக்கு மேலே கரைச்சி வச்சுக்கலாம். புளிக்க வச்சு செஞ்சோம்னா ரொம்ப சாஃப்டாக வரும். ரெண்டு சைடு திருப்பி போட்டோம்னா இந்த மாதிரி வரும். இப்போ இதை எடுத்துடலாம். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெயிலில் வச்சோன்னா நல்லா புளிக்கும். இதோ சரியான வெயில் இல்லாதனால புளிக்கல. வீட்டுக்குள்ளேயே வச்சு புளிக்க வைக்கிறேன்னா 11 மணிக்கெல்லாம் கரைச்சி வச்சிடணும். நைட்டு வேணும்னா இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா புளிச்சிடுச்சுன்னா நம்ம அரிசி மாவில் வர மாதிரி அங்கங்கே சன்னல் சன்னலாக வரும். நம்ம சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி வர வரன்னு இருக்கும், இது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் இது வந்து தேங்காய் சட்னி கூட சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இது கூட அரிசி மாவு நம்ம ஏற்கனவே இட்லிக்கு ஆட்டி வச்ச மாவு மிச்சம் இருந்ததுன்னா கலந்து சுடலாம். இப்படி புளிக்க வச்சு செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தோசை. இப்போது தோசை சுடையில் ஃபஸ்ட்டு 1-2 தோசை ஒழுங்காக வராது, கல் வந்து ஒரே அளவில் இருக்காது சூடு. ஒன்று ரொம்ப ஹையில் வச்சு சூடு ஏற்றிருப்போம், இல்லைன்னா சூடே இல்லாமல் ஊற்றிருப்போம். அப்போ அந்த தோசை வந்து ஒழுங்காக வராது, ஊற்ற ஊற்ற நல்லா பழகிடும். எண்ணெய் வேணால் விட்டுக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் ஊற்றாமே நல்லா வரும். கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சுட்டு
இது நல்லா ருசியாக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும்.